அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா அவரை மூலிகை பத்தி பார்க்க போறோம். இதுல வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா அவரை, ஆவிரை, அவரக்காய், அவரம், இந்த மாதிரி பெயர்களை வந்து அழைக்கப்படுது. இது வளர்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கொடி வகை தாவரம் மற்றும் நிலத்திணைக்குரிய ஒரு தாவரம்னு சொல்லலாம். நீண்டு வளரும் மற்றும் சுற்று கொடி வகை தாவரத்தை சேர்ந்தது. இருபுற வெடிக்கணி தாவரம்னு சொல்லப்படுது. அதிக அளவு பார்த்தீங்கன்னா செம்மண் நிலங்களில் வந்து சிறப்பாக வந்து வளருது. பல வகைகள் பார்த்திங்கன்னா இந்த அவரை குடும்பத்தில் இருக்குது. இதோட தாயகம்னு பார்த்திங்கன்னா நம்ம தமிழர்களின் பழங்கால மூலிகைகள் இந்த மூலிகையும் ஒன்று. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து உலகம் முழுக்கும் அதிகாலத்தில் பரவனதாக சொல்லப்படுது. நம் இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழன் போற்றப்பட்ட ஒரு அவனுடைய சொத்துன்னு சொல்லலாம். மற்றும் அரசர்கள் வந்து வணங்கிய ஒரு மூலிகைன்னு சொன்னமோ அது அவரே சொல்லலாம். அதாவது உணவுப் பொருட்களில் போற்றப்பட்ட ஒரு மூலிகை. இது வகைகள் பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து நம் நாட்டில் அவரை, மாதவரை, பட்டாணி, பயத்தங்காய், சோயா அவரை, பச்சை அவரை, கொத்தவரை, இந்த வகைகள் வந்து பொதுவாக வந்து எல்லாராலும் அறியப்பட்ட ஒன்றாக இருக்குது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழனுடைய மூலிகையில் பார்த்தீங்கன்னா இந்த அவரை வந்து பல கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வகைகள் ஆதி காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. அந்த வகைகளில் நான் எனக்கு தெரிந்த வரைக்கும் உங்களுக்கு வகைகள் சொல்கிறேன். அப்படி பார்த்துங்க, இதோட அவரையோட வகைகள் பார்த்தீங்கன்னா தமிழனுடைய பாரம்பரிய வகைகள் ஆட்டு கொம்பவரை, ஆரல் மீனவரை, ஆனை காதவரை, கணுபவரை, கொழுப்பவரை, கோழியவரை, சிவப்பவரை, சிற்றவரை, தீவாந்தவரை, நகரவரை, பாலவரை, பேரவரை, முர்காவரை, கப்பலவரை, காட்டவரை, வீட்டவரை, சமையலவரை, சீமையவரை, சீனியவரை, கொத்தவரை, குத்தவரை, பேயவரை, சுடலையவரை, பட்டவரை, வானவரை, தம்பட்டவரை, சாட்டவரை, இந்த மாதிரி வகைகள் வந்து பொதுவாக வந்து நம்ம நாட்டில் இருந்ததாகவும் இன்னும் இதுக்கு மேற்பட்ட இனங்கள் வந்து நம் தமிழ்நாட்டில் இருந்ததாகவும் காலப்போக்கில் வந்து எல்லாமே அழிக்கப்பட்டு இப்போ வந்து சாதாரணமாக பட்டாணியவரை, கொத்தவரை, குத்தவரை, இந்த மாதிரி ஒரு சில இனங்கள் மட்டுமே எல்லாரும் அறியப்பட்ட ஒன்றாக இருக்குது. மாந்திரிகத்தில் பார்த்தீங்கன்னா இதோட குறிப்புகள் வந்து மிக மிக குறைவாக தான் கிடச்சி, அதனால் இதோட குறிப்புகள் அழிக்கப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். சித்தர்பாடுகளில் பார்த்தீங்கன்னா அவரை நம்மளோட சிறுதானியங்கள் பார்த்தன குறிப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு வந்து அழிச்சிட்டாங்க. இதற்காக சத்து பொருட்கள் பார்த்தீங்கன்னா வைட்டமின்கள், இரும்பு சத்து, கால்சியம், சுத்தநாகம், பொட்டாசியம், நார் சத்துக்கள் மட்டும் அதிகமாக இருக்குது. இது இல்லாமல் பீட்டா கரோட்டீன்கள், 30க்கும் மேற்பட்ட சத்து பொருட்களை வந்து இந்த அவரையில் வந்து காணப்படுது. இந்த அவரை வேதியில் பார்த்தீங்கன்னா இது இல்லாமல் கார்போஹைட்ரேட்டுகள், புரத சத்து, நார் சத்து, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக அளவு வந்து காணப்படுது. இதில் வரலாறு லைட்டாக பார்த்தோமா, கிறிஸ்துவர் பிறப்பதற்கு முன் 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழன் வந்து வீட்டில் வந்து ஒரு பானையில் சேமித்து அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கிறான் குறிப்புகள் வந்து சித்திரப்பாடுகள் குறிப்புகள் கிடைக்குது. இதெல்லாம் போர் வீரர்கள் முதல் சிறுவர்கள் கூட எடுத்துக்கலாம். சிறுவர்கள் வந்து போர்வீரர்கள் முதல் அன்றாட அவர்கள் தினமும் ஒரு 100 கிராம் அவையாக சாப்பிட்றவங்களாம். அந்த அளவுக்கு பேர் பெற்ற ஒரு மூலிகை. ஏன்னா உடம்புக்கு சத்து பொருட்கள் முக்கிய ஆதாரமாக வந்து அவரை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த அவர்காய் பார்த்தீங்கன்னா பாண்டி இலக்கியங்க குறிப்புகள் படி பார்த்தீங்கன்னா பாண்டிய ஆண்டி காலத்தில் பாண்டிய நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிசிர் என்னும் ஊரில் வந்து அதிக அளவு வந்து அவர்காய் விளைவிக்கப்பட்டதாகவும் அங்கே வாழ்ந்த பெண்கள் வந்து அதிக அளவு அவர்காய் வந்து சாப்பிட்டதாகவும் சொல்லப்படுது. அதோட சேர்த்து தயிர் சோறும் இரண்டு கலந்து சாப்பிட்டதாக வந்து சொல்லப்படுது. இதனாலே அவர்கள் பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக வந்து வீரத்துடன் வாழ்ந்தார்கள் சொல்லப்படுது. இது இல்லாமல் சேர சோழ பாண்டியர்கள் ஆனால் அரண்மனையில் பதப்படுத்தப்பட்ட ஒரு உணவு வகையில் இந்த அவரை வந்து முக்கிய மூலப்பொருளாக இருந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா சில புலவர்கள் குறிப்புகளில் வந்து பார்க்கலாம். இதோட வீடியோவில் ஸ்கிரீன்ஷாட்டில் இதோட பாடல்களாக கொடுக்குறேன். இதோட பயன்கள் பார்த்தீங்கன்னா இதோட தன்மைகள் அப்படியே பார்த்தலாம். தன்மைகள் வந்து துவர்ப்பு கலந்த கொஞ்சம் இனிப்பு தன்மையுடையது இதோட விதைகள். இதோட பயன்பட பகுதிகள் பயன்களை பார்த்துட்டு நிறுத்திடலாம். பயன்களை பார்த்தீங்கன்னா இந்த அவரைக்காய் வந்து கூட்டு, பொரியல், உணவு எப்படி இருமோ கலந்து சாப்பிடலாம். முளைக்கட்டி அவரை வந்து பச்சையாக வந்து சாப்பிடலாம். அவரைக்காய் வந்து வேக வைச்சும் சாப்பிடலாம். இந்த மாதிரி முறைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதோட பலன்கள் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமானம் சம்மந்தப்பட்ட நோய்கள், மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட நோய்கள் முதல்ல கட்டுப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கிற வேதிப்பொருட்கள் மூலமாக இருதயம் சம்மந்தப்பட்ட நோய்கள் எல்லாமே சரி வரும். ஒரு சிலருக்கு இதயத்தில் வந்து ரத்த கொழுப்புகள் வந்து கட்டிகள் வந்து சேர்ந்துடும். அந்த ரத்த கொழுப்புகளை வந்து உடச்சி சமநிலைப்படுத்துதல் மிக சிறந்த பங்கு வகிக்கும். பித்தத்தால் உண்டாகும் கண் சூடு, கண் பார்வை, மங்கள் எல்லாமே அது சரிபடும். கால்சியம் அதிகளவு இருப்பதால் எலும்புகள் பலம் பெறவும் ஒரு சிறந்த ஒரு மூலிகையாக வந்து பயன்படுத்தப்படும். ஆதி காலத்தில் மக்கள் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிகளாக பானையில் சேகரித்து தினமும் வீட்டில் தினமும் ஒரு கைப்பிடி ரெண்டு கைப்பிடி தினமும் சிற்றுணவாக ஒரு உரண்டை மாதிரி செஞ்சு தாத்தனம். இப்போ எப்படி கொள்ளு வந்து உரண்டை பிடி சாப்பிட்றாங்களோ அதே மாதிரி அவரைக்காய் வந்து அவரை விதைகளை வந்து நல்லா வேக வச்சு அதை வெள்ளம் பனை வெள்ளம் போட்டு நல்லா உரண்டை பிடிச்சி அந்த காலத்தில் சாப்பிட்ருக்குறாங்க. அந்த அளவுக்கு வந்து இரும்பு சத்து மிக்க ஒரு உணவுப் பொருள்லாம் இந்த உணவுப் பொருள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாரம் 2 முறை வந்து இதை சாப்பிட தாராளமாக மனிதர்கள் சாப்பிட்டு இருந்தால் உடம்புக்கு வலு மற்றும் வெள்ளெழுத்து குறைபாடு நோய்கள் வந்து நீங்குமா. உடலில் வந்து கெட்ட வேதிப்பொருட்கள் கலந்துருந்துச்சுன்னா கெட்ட வேதிப்பொருட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தத்தின் மூலமாக வேர்வை மூலமாக எல்லாம் பிரித்து எடுத்து வெளி தள்ளுமா.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்கரை நோயாளிகள்லாம் உண்டாகும். மயக்கம், தலை சுற்றல், கை ஒரு சில கை வந்து நம்ம உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா மறுத்து போயிடும் கை காலெலாம். அவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். மூளை உள்ளவர்கள்லாம் இந்த அவரைக்காய் வந்து தினமும் ஒரு குழம்புல ஏதோ ஒரு முறையில் உணவுப் பொருட்களை பட்டியல் எடுத்துக்கணுமா. கிட்டத்தட்ட குறிப்பாக சொல்லும் 3000 மேற்பட்ட நோய்களை வந்து குணமாக்கும். ஒரு சிலருக்கு நினைவாற்றல் வந்து குறைவாக இருக்கும். அவங்களாம் நினைவாற்றல் அதிகரிக்கிறதுக்கு இந்த மூலிகை வந்து தாராளமாக அவங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கடைசியை பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஆண்மைத்தன்மை மற்றும் பெண்மைத்தன்மைக்கான ஒரு சிறந்த ஒரு நிவாரணம்னு சொன்னால் அந்த அவரைக்காய் எடுத்துக்கலாம். அவரை எடுத்துக்கிட்டோமா அவங்களுக்கு வந்து நல்ல வீரிய சக்தி வந்து அதிகரிக்குமா. மற்றும் பார்த்தீங்கன்னா இழந்த ஒரு மனிதன் எந்த அளவுக்கு ஒரு மனிதன் சக்தி இழக்கிறானோ அவனோட சக்தியை வந்து மீட்டு கொடுக்கும் ஆற்றல் இருக்குது. அதுக்கு நீங்கள் முறையாக பயன்படுத்தணும்னா முடிஞ்ச தினமும் ஒரு 10 கிராம் தண்ணியில் ஊற வச்சு அது முளைக்கட்டின அவரைக்காய் விதைகளை மட்டும் நீங்கள் சாப்பிட்டாவே போதும், உங்களுக்கு சிறப்பான பலன் அளிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் இதோட முக்கியமான பயன்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிக்கணும் டிஸ்லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நன்றி.